ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, செங்கல்பட்டில் உள்ள எஸ்ஆர்கே திரையரங்கத்தில் வந்திருக்கோம். சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் தயாரிக்க நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த ஜெயலலிதா திரைப்படம் வெளியாகிறது. அதை பார்த்து எப்படி இருக்குன்னு பார்க்க வந்திருக்கோம். அதே போல் ரிவ்யூவும் இதில் வரும். எல்லாம் சேர்ந்து வர வீடியோவாக வரபோது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃபேவரட் தேட்டர் எப்பவுமே நம்ம செங்கல்பட்டில் இந்த எஸ்ஆர்கே தேட்டரில் தான் அந்த படத்தை எந்த படமும் பார்ப்போம். அதே போல் ஜெயிலர் படமும் இங்கே தான் பார்க்க வந்திருக்கோம். வாங்க தேட்டரில் போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தேட்டரில் பார்த்தீங்களா, சூப்பர் ஸ்டார் ரஜினி ரசிகர்கள் எவ்வளோ டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அவரோட கொடி பலூன்லாம் போட்டு செம்மையாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், ஃபுல்லாக அவருடைய கொடிதார், அவருடைய ரசிகர் மன்ற கொடிதார் நிறைய இருக்குது. பாருங்கள், பேனர்லாம் நிறைய வச்சுருக்காங்க. பாருங்கள், தேட்டர் ஃபுல்லாக ரசிகர்களுடைய கைவண்ணமாக இருக்குது. பாருங்க, அவங்க வச்ச பேனரை சுற்றி சுற்றி பேனர், ரஜினி பேனர்ஸ் வச்சுருக்காங்க நிறைய. போய் டிக்கெட் வாங்க போகலாம், அக்கௌண்ட் இருக்கு, வாங்க. டிக்கெட் வாங்க போனால் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்கள். இது நாங்கள் வாங்கும்போது முதல்ல இருந்த ஜனம், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்தாங்க. தேட்டர் ஃபுல்லாக ரெண்டு ஸ்க்ரீனில் போகுது, ரெண்டு ஸ்க்ரீனும் ஹவுஸ்ஃபுல் ஆகிப்போச்சு. பாருங்கள், நானும் டிக்கெட் வாங்கிட்டு வெளில வந்திருக்கேன். வெளில வந்துட்டு தான் இப்போ இதை எடுத்துட்ருக்கேன். பாருங்கள், நான் காமிக்கிறது கொஞ்சம், நான் இதெல்லாம் எடுத்துட்டுக்கப்புறம் ஃபுல்லாக தேட்டர் ஃபுல்லாக காரு பைக்கு நிறைய இடம் நிற்கக்கூட அந்த இடத்துல நடந்த டிக்கெட் வாங்கிட்டேன். அந்த டிக்கெட்டை பாருங்கள், ஏறவுள்ள 18வது வரிசை டிக்கெட்டு 190 ரூபா. இப்போ படம் பார்க்க தேட்டர் உள்ளே போகலாம். வாங்க வாங்க, தேட்டர் உள்ளே வந்தாச்சு. சீட்டில் உட்காந்துட்டுருக்கேன். ஏறவுள்ள 18வது வரிசையில் படம் போட போகிறாங்க. ரஜினி இன்ட்ரோ பாருங்கள். என்னங்க தலைவரோட இன்ட்ரெஸ்டின் பார்த்தீங்க, அதுக்கப்புறம் போட முடியாது, ஏன்னா காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துடும். நான் உள்ள படம் பார்த்துட்டு தான் இருக்கேன். படம் சூப்பராக இருக்குது. இன்ட்ரோ பிளாக்குக்கு ஒரு சி இப்போ ஒரு ஃபைட் வருது. தேட்டரில் அனல் பறக்குது, விசில், சம உற்சாகமாக இருக்காங்க ரசிகர்கள். தலைவர் பழைய படத்தெல்லாம் எப்படி பேட்டை படத்தில் எவ்வளோ துள்ளலாக இருந்தாரோ அதே மாரி இருக்கார். அதேமாரி இன்ட்ரோவுக்கு அப்புறம் ஒரு சீனில் வர்றார் ஜெயிலராக. அந்த படத்தில் நீங்கள் மூன்று முகத்தில் ரஜினியை பார்த்துருப்பீங்கள்ல, அந்தமாரி இருக்கும். 90s kids தெரியும் மூன்று முக திரைப்படம், அவங்க நிறைய பார்த்துருப்பாங்க. சில பேர் 2K kids தெரியாது, இருந்தாலும் அந்த படம் பார்த்து பாருங்கள். அந்த படத்தில் போலீஸ் ரஜினியாக வருவார். அந்த ரஜினியை இங்கே நினைவு கூறலாம், அந்தளவுக்கு அந்த மாதிரி தொல்லலாக இருக்கார். அதே போல் இந்த படத்தில் கேமியோவாக நடித்த சிவராஜ்குமார், மோகன்லால் மற்றும் சுனில் ஆகியோருக்கும் சிறந்த ஒரு கதாபாத்திரமாக இருக்காங்க. கேமியோன்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கான முக்கியத்துவம் இந்த படத்தில் அதே போல் தமன்னா அந்த காவாலா பாட்டில் கலக்கியிருக்காங்க. ரஜினி சார் ஒரு சின்ன டான்ஸ் மூமெண்ட் தான் போட்டிருக்காரு அந்த காவாலா பாட்டுக்கு. தேட்டரில் ரசிகர்கள் விசில் அடித்து கொண்டாடுறாங்க. அந்த படத்தில் அந்த பாட்டு மட்டும் இல்லை, உக்கும் பாட்டு மற்றும் பிஜிஎம்த்தில் அனிருத் கலக்கிட்டார். படம் தீயாக இருக்குது. படம் முடிஞ்சிச்சு, ரசிகர்லாம் வெளில வந்துட்டாங்க. நானும் தேட்டரை விட்டு வெளில வந்துட்டேன். இந்த படத்தில் ஃபாட்டு ஃபைட்டு சென்டிமெண்ட்டு எல்லாமே இருக்குது. ஒரு படத்துக்கு என்ன தேவையோ, யோகி பாபுக்கு மற்ற படத்தெலாம் காமெடி பண்ண முயற்சி பண்ணியிருப்பார், ஆனால் இந்த படத்தில் உண்மையிலே நல்லா காமெடி பண்ணியிருக்காரு. நல்லா சிரித்து என்ஜாய் பண்ணலாம். படம் செம மாசாக இருக்குது, தீயாக இருக்குது. இந்த படத்தை நீங்கள் போய் தேட்டரில் போனீங்கன்னா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். மேலும் இது போன்ற சுவாரஸ்ய தகவலை தெரிந்து கொள்ள உங்கள் சேனல் SBS தொலைக்காட்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.